பாஜக சார்பில் நடந்த போராட்டத்தில் பேசிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, மகாராஷ்டிராவில் இந்த ஆட்சி எப்படி உருவானது, ஆட்சி எப்படி கலைந்தது என்று 2.5 ஆண்டுகள் கழிந்த பின்பு ஒரு நிமிடம் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சுயநலவாதியுடைய கூடாரம் 3 கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைத்தார்கள். தமிழகத்தில் காங்கிரசும் திமுகவும் இருப்பது போல எப்படியெல்லாம் அமைத்து வருகிறார்கள் என்று பாருங்கள். எந்த விதமான கொள்கை அடிப்படையில் இருவருக்கு கொஞ்சம் கூட தொடர்பு கிடையாது. அதன் பின்பு 2 அமைச்சர்கள் எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்தினார்கள். மிக முக்கியமாக மகாராஷ்டிராவினுடைய உள்துறை அமைச்சர் அனில் தேஸ்முக் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணிலடங்கா தொண்டர்கள். தமிழகத்தை போல குண்டர் சட்டம். சமூக வலைத்தளத்திலே சரத் பவாரை பற்றி ஒரு 23 வயது பெண் தவறாக பதிவு செய்து விட்டார் என்பதற்காக 34 நாட்கள் சிறையில் இருந்து இப்போதுதான் வெளியே வந்தார்கள். எண்ணிலடங்கா கொடூரங்கள், சாதுக்கள் கொல்லப்பட்டார்கள், யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை.